Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? கருவேப்பிலை பொடி பண்ண போறோம்ங்க. இது என்ன விசேஷம் நினைக்காதீங்க. கருவேப்பிலையில நமக்கு நிறைய அயன் சத்து இருக்குது. இது இட்லிக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுலயும் நெய் போட்டு சாப்பிடலாம். இப்படி வந்து இந்த கருவேப்பிலை அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. இதுல கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. நீங்க வந்து இது அயன் சத்து இருக்கிறதுனால, இது விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால, இந்த கருவேப்பிலையை பசங்க சாப்பாடுல போட்டோமே எடுத்து பொறுக்கி வச்சிருவாங்க வேண்டாம்ன்ற மாதிரி. இந்த மாதிரி பொடியா போட்டு சாப்பிடணும்னா அது நேரம் உள்ள போயிடும். சோ இது வந்து எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கிறேன். இன்கிரீடியன்ஸ்ங்க நான் பண்ணும்போதே ஒண்ணுனா சொல்றேங்க. ஒரு டாட் எண் ஒரு சொட்டு தாங்க எண்ணெய் ஊத்திருக்கேன். உளுந்து மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், இந்த கருவேப்பிலை ஒரு கப். இந்த ஒரு கப்புக்கு இது மூணு ஆட் பண்ணா அதுல பாதி வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பருப்பு மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு பருப்பா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க உளுந்து வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பருப்பு மட்டும் தனியா பிளேட்ல கூட்டிக்கலாம். தனித்தனியா தாங்க எல்லாத்தையும் அரைக்க போடணும். இப்போ நெக்ஸ்ட் நான் கடலப்பருப்பு சேர்க்கிறேன். இது ஒரு ஸ்பூன் தாங்க. கடலப்பருப்பு ஒரே ஸ்பூன் தான். இந்த ஒரு கப் கருவேப்பிலைக்கு ஒரு ஸ்பூன் நீங்க அதில் தான். இப்போ ஒரு கப் இருக்குன்னா நீங்க அதில் பாதி ஆக்குற மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க. இந்த சைட் பருப்புங்கலாம் இது நல்லா புரிஞ்சிருச்சு. அதுதாங்க கடலப்பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நெக்ஸ்ட் தோரம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஒரு சொட்டு போட்டுக்கிறேங்க. இந்த தோரம் பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் நல்லா வறுப்படட்டும். தோரம் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெண்டே ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் மிளகும் எடுத்துருக்கிறதுனால நான் மிளகா மிளகு இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பொறிச்சுக்கிறேன். காரத்துக்கு மிளகு கொஞ்சம் மிளகா. இந்த கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரத்தை வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு மிளகாக்கு தனியா வறுப்பட்டுருச்சுங்க. நல்லா வறுப்பட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தனியா மட்டும். அப்போதான் அந்த பச்சை வாசனை வர மாதிரி ஸ்மெல் வரலன்னா அது வராது. அது வறுக்கும் போது தனியா ஸ்மெல் வந்தவொடனே ஆஃப் பண்ணிட்டு அதையும் இதை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கடைசியா கருவேப்பிலை போடுறேன். நான் ஒரு பொடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. பச்சைத்தன்மை இல்லாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்புறம் நல்லா தூளாயிரும். பருப்போட கொட்டாதீங்க. இது தனியாக தான் வறுக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எள் எடுத்துக்கோங்க. இது வெறுமனே கடையில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து போட வேணாம். இது கொஞ்சம் லைட்டாக வெடிச்ச உடனே நம்ம அதையே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. எள்ளும் நல்லா வெடிச்சு கலர் மாறுதுங்க. இந்த சைடு நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் பருப்போடவே சேர்த்து போட்டுக்கலாது. இப்போ கடைசியாங்க உடச்சக்கல்ல ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட புளி போட போகிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டுக்கலாம். உப்பு பெருங்காயத்தூள் இது எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டவுடனே புளி எல்லாத்தையும் கொஞ்சம் புளி போட்டிங்கன்னா உங்கள் சாப்பாடோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு இன்கிரீடியன்ஸ். இது எல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துட்டு கடைசியில் கருவேப்பிலை பொடி தனியாக இலையை தனியாக வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பருப்பு இந்த புளி வெல்லம் அது எல்லாத்தையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நான் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் அதில் போட்டிருக்கேன். இதை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு கூல் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக மிக்ஸ் கடைசியாக கருவேப்பிலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் கொஞ்சம் தூள் ஆயிடுச்சு. இது வெறுமனே சும்மாவே புளி வெல்லம் எல்லாம் டம டேஸ்டாக இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த கருவேப்பிலை வறுப்பட்டதை இதில் வச்சு நான் தூள் பண்ணிடுறேன். கடைசியில் போடுங்க எப்பவுமே கருவேப்பிலையே. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க நம்ம அரைச்சது கொஞ்சம் கொரக்கொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் செம்மையாக இருக்குங்க. காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வருங்க. பெல் பட்டன் இருக்கும் சைடில், அதை அமுக்கி விட்டுருங்க.
Thank you very much.